புல் கேம்பெயினிங்க ரொம்ப கேவலமான வேர்ட்ஸை யூஸ் பண்ணிருந்தீங்க, அது மட்டும் தான் கேவலமான வேர்ட்ஸ். எஸ் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ் ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். மேல் பதிர எக்ஸ்பிங், மேல் பதிர எக்ஸ்பிங், மேல் பதிர எக்ஸ்பிங். இந்த சீதெல்லாம் என் சீசன்லேயே நான் பார்த்துட்டேன். அவங்க வம்புனா வம்பு, நான் அன்புனா அன்பு, அவ்வளோதான். அவங்க பேசுனா நான் திருப்பி பேசாமல் இருக்கலாம் முடியாது. ஏன் நம்மளை தூக்கி வைக்கிறாங்க? ஏன்னா இந்த வீட்டுக்குள்ளே காட்டுற அன்பு உண்மைங்கிறது என்னால் ஒத்துக்க முடியல. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துருது? இதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதுக்காக உன் மண்டையை உடச்சிக்கிட்டேன்னா உன் நிம்மதி தான் கெட்டு போகும். வத்தி குச்சி நமுத்து போச்சு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ் குடுக்கிறது தான் உன்னோட பழக்கம், உன்னோட கேரக்டர் எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லாமே உனக்கு இல்ல, உனக்கு 10 கேஸ் போட்டாதான் உனக்கு புத்தி வரும். வேற பொண்ணே இல்லையா? யாருமே வந்து உனக்கு அண்டாவா தோணலையா? வேற ஏதாவது தோணுதா? அசிங்கமா கேட்டுருவேன் பாலா. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மேல் பதிர எக்ஸ்பிங், மேல் பதிர எக்ஸ்பிங். காலேஜ்ல டல் ஆகுறான், அந்த சோடி லைட் மாதிரி நைட் ஆனா பிரைட் ஆயிடுறான். நான் யாருன்னு என்ன கேக்குறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வரச்ச அவரு. அதுக்கப்புறம் வந்து மன்மத குஞ்சுன்னு அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு தெரியுது, பேசாம பிக் பாஸோட பேரை மிஸ்யூஸ் பண்ணி, பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணி இந்த வீட்டில் அது டாஸ்காக இருந்தால் அக்செப்டட், நீயா கிரியேட் பண்ணுற டாஸ்க் வந்து அக்செப்டட் கிடையாது. ஆ, யுவர் மை இன்ஸ்பிரேஷன். மேல் பதிர எக்ஸ்பிங், மேல் பதிர எக்ஸ்பிங். நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் எனக்கு. பைத்தியம் கூட அப்படி பண்ணாது எனக்கு. பாடி எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ எஸ்ஐ சார். நீங்க அதிகமாக பரவி வரும் தற்காப்பு கலைகளில் ஒன்று ஜால்ரா. அதை இன்று சிறப்பாக சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள்.